இந்த மேடையை வந்து நான் இப்போது சகாப்தமாக பார்க்குறேன். ஏன்னா இதே ஜனவரி மாதத்தில் ஒரு 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்ன இருக்கிற அட்டகத்தி படம் வந்துட்டு இங்கே ஆடியோ லான்ச், இதே ஸ்டேஜில். அது என்னென்னா, ஏதோ ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப நல்ல விரும்பக்கூடிய சகோதரர், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய, அண்ணன் தம்பியாக வாழ்ந்த, கல்லூரியிலேருந்து நட்பு பாராட்டி வந்த ஒரு சகோதரர் இயக்குனராக, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் பேரில் இயக்குனராக டைரக்டர் ரஞ்சித் சித் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தேன். இப்போது அதே இயக்குனர் ரஞ்சித் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கு நகர்த்தி சென்று தன்னை ஒரு ப்ரொடியூசராகவும் நிலைநிறுத்தி கொண்டு, தயாரிப்பாளர் ரஞ்சித் அங்கே இயக்குனராக ஜெயக்குமார் பேர் வரும்பொழுது இதை என்னால் எமோஷ்னலாக பார்த்தேன் நான் அதை. ஏன்னா இப்போ நான் இப்போ நானும் ரஞ்சித், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் ரஞ்சித் நானும் நண்பர்கள் அப்படின்னு தான் நிறைய திரைப்படங்களுக்கு தெரியும். ஆனால் ஜெயக்குமார் தான் ரஞ்சித்தோட ரொம்ப நெருங்கிய காதலன் மாதிரி அவங்க இருவரும், மூன்று பேர் ஆக்சுவலாக, தினகர், ஜெயக்குமார், ரஞ்சித், இவங்க மூணு பேரும் வந்துட்டு காதலர்கள் மேலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க கல்லூரியில். இப்படி ஒரு நண்பனுக்கு அந்த கல்லூரி கால நட்பு இப்படியா ஒரு சமூகத்தில் வேற ஒரு தளத்துக்கு சமூகம் பயன்பெறுவதற்கு இயக்குனர் ஜெயக்குமார், தயாரிப்பாளர் ரஞ்சித் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருந்தது. இந்த மேடை, இந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு பெரிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் அதை பார்க்குறேன். நாளைக்கு ஜெயக்குமார் நாளைக்கு இதே இடத்துல வரலாம், இதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். அதனால் நட்பு வந்துட்டு வேறு ஒரு இடத்துல போய் வேறு ஒன்றா மாறுறது இருக்குல்ல, அதுக்கான சாட்சியாக தான் நான் அந்த மேடையை பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை தாண்டி ஜெயக்குமார், ஜெயக்குமாரை பற்றி இங்கே சொல்லணுன்னா ரொம்ப அக்ரெசிவானன்னு ஒரு வார்த்தை சொன்னான் கலையரசன். ஆக்சுவலாக அந்த அக்ரெசிவ்ன்றது எப்படின்னா அன்பாக இருக்கும், வேறு மாதிரி இருக்காது, அன்பாக இருக்கும், அது ஒரு ஒர்க்காக இருக்கும், இப்படி தான் இருக்கும் அவருடைய அக்ரெசிவ். ரொம்ப ஒரு வேலையை எடுத்துக்கினா அதில் வந்து ரொம்ப நேர்த்தி, அதாவது நேர்த்தியினுடைய உச்சபட்சத்துக்கு போய் நின்று பார்ப்பார். சார்பட்டாவில் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குற ஒரு ஆளாக ஜெயக்குமார் இருந்தார். எனக்கு சார்பட்டா படத்தில் இப்படியான ஒரு பேர் அப்படி வந்துச்சுனா அதுக்கு ஜெயக்குமார் மிக முக்கிய காரணம். அது வந்துட்டு எனக்கு எப்படின்னா சும்மா ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட இது கேட்டிருப்பார் ரஞ்சித், ஒரு ஒரு ரோஜா பூ வேணும்னு. அந்த ரோஜா பூ 10 ரோஜா பூ வந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவார் அவர். ஒரு ரோஜா பூ இல்லைங்க, அவர் சொல்லியே இருக்க மாட்டார், இல்லைங்க அது அவன் அதை சொல்லலைங்க, நீங்கள் வேறு அது வேறங்க அது அப்படின்னு. இல்லை ஜெய் எனக்கு தெரியணும், இல்லை இல்லை உங்களுக்கு இல்லை இல்லை அவர் வேற ஒன்று சொன்னான் அப்படின்ட்டு ஓட்டு பெரட்டி எடுத்துட்டாப்புல. அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக, அதாவது எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகமாக கொடுப்பாப்புல, அன்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதிகமாக கொடுத்துட்டு இருப்பார். ஏன்னா நான் ஜெயக்குமாரை வந்துட்டு ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு கனெக்டான ஒரு ஆள். நான் கல்லூரியில் சேர்ந்து முதல் நாள் வரைந்த ஒரு மாடல் ஜெயக்குமார், நான் முதல் முதல்ல வரைஞ்ச மாடல், அதாவது கல்லூரி மாடல் இல்லாத வேற ஒருத்தனை வரைவல்ல, அப்படி வரைஞ்ச ஒரு ஆள் வந்துட்டு ஜெயக்குமார். அவர் அனிச்சியாகவே என்கிட்ட வந்துட்டு கனெக்ட் ஆனார், என்கிட்ட பேசினார். அவர் ஒரு தோற்றமே வந்துட்டு வேறு மாதிரி இருப்பார். அப்போது அதில் வந்துட்டு எனக்கு வரையணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் முதல் முதல் வரைஞ்ச ஒரு நபர். அப்படி அவர் எதை எடுத்தாலும் ஒரு நேர்த்தியாகவே அதை வந்து கையாள்வார். அது அதாவது இவர் இந்த இடத்த வந்து நிற்பார்ன்றதுலாம் நான் வந்துட்டு ஆக்சுவலாக அதை முதலே முடிவு பண்ணுறது தான். ஏன்னா அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு தோல்வியை வந்துட்டு பார்க்காத ஒரு ஆள் நினைக்கிறேன் ஜெயக்குமார். சாதாரணமாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரை தேடுறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சாதாரணமாக டக்குன்னு ஒரு ப்ரொடியூசருக்கு அவருக்கு மாத்திரம் கிடையாது, நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொடியூசரை வந்துட்டு கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவருக்கு வந்துட்டு இந்த வெற்றி என்பது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே, ஏன்னா வெற்றி சுலபமாக வருதுன்றது அதுக்கு பேர் சுலபம் கிடையாது, பின்னாடி அவர் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கிறான்ற அர்த்தம். அதனால் அவருக்கு இந்த வெற்றி எளிதாக கிடைத்து விட்டது. இன்னும் சில எந்த விஷயம் கிடைத்தாலும் அதை எளிதாக அட்டன் பண்ணுறார் அவர், ஏன்னா அதில் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவ்வளோ நேர்த்தியாக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தோட கதையாசிரியர் கூட கதையில் ஒர்க் பண்ண தமிழ் பிரபா, தமிழ் பிரபா வந்துட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாக்களில் இருக்கிற இயக்குநர்கள் தேடப்படக்கூடிய எழுத்தாளர்களில் கதையாசிரியர்களில் மிக முக்கியமான கதையாசிரியர் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உமாதேவி, உமாதேவி வந்து அதே மாதிரி இங்கே சொன்னார், இந்த தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர் வந்துட்டு உமாதேவி பற்றி சொன்னார். அது இன்றைக்கி வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறா, மனித மனங்களை, மனித மனங்கள் என்பது இன்றைக்கி இருக்கிற எளிய மனங்களின், எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை கொண்டாட்டமாக அது அழகான தமிழில் இன்றைக்கி கடத்தக்கூடிய அறிவு உமாதேவி கிட்ட இருக்குது. அவர் எல்லா படங்களுக்கும் மிக நேர்த்தியாக எழுதி கொண்டு வருகிறார்.
அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெயரகு என்னுடைய அசிஸ்டண்ட், இன்னைக்கு வந்துட்டு இந்த மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்கு. அவனும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஆள். அதாவது ஒர்க் ஒர்க்குன்னு எப்பயுமே வந்து நான் அவனை நிறைய டைம் வந்து திட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எல்லாமே இந்த மேடைக்காக தான்றதை நான் இந்த இடத்த வந்துட்டு அவனுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இங்கே எப்படி நிறைய பேர் பேசணும், எனக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் என்னன்னா, நான் இங்கே உட்காந்துருக்கிறது ஜெயன் நான் என்ன பேச போறாருன்னு கேட்கறது தான். அவரோட பதட்டத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு ஜெயனை வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு ஜெயனை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, வலியும் வேதனையும் வந்து கடத்திடலாம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் இப்போ வலி வேதனையை சொல்கிறத தாண்டி ஒரு கொண்டாட்டத்தை சொல்கிறது இருக்குல்ல, நம்மளோட என்னோட கொண்டாட்டத்தை நான் தாண்டா சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து ஜெயன் அந்த கொண்டு போயிருக்கிறாருங்கிறது நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித்தனை. இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நீலம் ப்ரொடக்ஷன் படம் அப்படின்னாலே இது ஏதோ ஒரு சாருக்கான படம், யாருக்கோ ஒரு இவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்தாங்க, அவங்களுக்காக தான் படம் எடுத்தாங்கிற தாண்டி இது மக்களுக்கான படம். நீங்க ஒரு விஷயத்தை கொண்டாட தவிர்த்துட்டு ரொம்ப லேட்டா அப்புறம் நீங்க இறந்த பிறகு வந்து அதை கொண்டாடுவோம், அவங்கள பத்தி பேசுவோம்னீங்கன்னா அதெல்லாம் சமீபத்தில் சொல்லப்போனா அப்படி சொல்லப்போனா நம்ம இவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அவரை நீங்கள் வேற மாதிரி கொண்டாடுறீங்கல்ல. ஒரு விஷயத்தை என்னைக்கு நீங்கள் கொண்டாடணுமோ நீங்கள் கொண்டாடிடணும். அது மாதிரி பாரஞ்சித்தனனை வந்து நாங்கள் கொண்டாடுறோம், இங்கே இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அவரை கொண்டாடுற நாள் வந்துட்டு இருக்கு நீலம் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஏன் இந்த இடத்துல இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்கே நடிச்சிருக்க நடிகர் நடிகைகள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும். முக்கியமாக இங்கே வந்து இப்போ ப்ளூ ஸ்டார், இப்போ அடுத்தடுத்து படங்கள், இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்லேயே அடுத்தடுத்து படங்கள் இருக்குது, இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த படங்கள். ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து எந்த கட்டாயமும் இல்லை, ஈஸியாக வந்து ஒரு 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 பெரிய ஹீரோ கிட்ட டேட் வாங்கி ஒரு கமர்ஷியலான படம் நீலம் ப்ரொடக்ஷனில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, அவர் ஈஸியாக நாளைக்கு அது பண்ணிடலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு சொல்லணும், அது தாண்டி என்னோட வழியை சொல்லணுங்கிறத தாண்டி என்னோட கொண்டாட்டத்தை சொல்லணும்னு அவர் செய்கிறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான விஷயம். அது நானே பாராட்டக்கூடாது இல்லை, கிட்டத்தட்ட என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி அது. இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயண்ணா சீக்கிரம் நிறைய பேசணும். நன்றிண்ணா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பேசுறதுண்ணா. என்னன்னா ஜெயக்குமார் வந்து நான் பார்த்த மனிதர்களை ரொம்ப உண்மையான ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ரஞ்சித்தோடர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக சண்டை போடுற ஒரு ஆள். இருந்தாலும் வந்து அவர் ஓவியக் கல்லூரியில் படிச்சிருந்தார், நான் ரொம்ப நாள் பழக்கம். ஒரு நாள் ஜெய்கிட்ட கேட்டேன், நீ ஓவியர்னு சொல்கிற ஒரு கோடு போட்டு கூட நான் பார்த்து கிடையாது, ஆனால் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன் ஏதோதோ அப்படின்னு பார்த்தா, அவன் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றி தான் பேசினிருப்பான், சினிமா அந்த டேரக்டர் படம் பார்த்தேன் இந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் நான் கேட்ட பிறகு சொன்னால், நான் ஓவியம் வந்து கொஞ்ச நாளாக வரையறதில்லை, ஓவியர்னால் என் டைம் வரைஞ்சினே இருக்கணுமா, நான் ஒரு 10 வருஷமாக வரையறதில்லன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், நானும் ஒரு ஓவியர் தான் அப்படின்னு. ஏன்னு கேட்டான், நான் ஒரு 25 வருஷமாக வரையறதில்லை. நான் ஒரு வேலையை அண்ணா ராமலிங்கனை சொன்னது 100% உண்மை. பெரும்பாலும் ஒரு நண்பராக டைரக்டராக ப்ரொடியூசராக இருக்கிற பட்சத்தில் எல்லா விதமான உரிமையும் எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து ஜெய் தினகர் ரெண்டு பேரும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், வேறு மாதிரி திட்டிக்கிற ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு நாள் கூட அந்த கேரவனுக்கோ மற்றதோ உரிமையை எடுத்துக்கிறதில்லை. எதாவது ஒரு இடத்த தலைப்பிடிச்சு அழுதுன்னு இருப்பான், ஏதாவது ஒரு இடத்த ஃபோன் பேசின்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். அதை மாதிரி ரொம்ப எந்த விதமான சலுகையும் எடுத்துக்காமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கிற ஜெய்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய தோழர்கள் தான், ரொம்ப நெருக்கமானவங்க தான். தோழர் அசோக் செல்வன், கீர்த்தி, சந்தனு தோழர் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஏற்கனவே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு, மீண்டும் அதை வந்து நிறைவு செய்யும் மிகப்பெரிய வெற்றியை நீளத்துக்கு பெற்றுத்தரும் என்பதையும், பெரும்பாலும் காலம்தான் வந்து படைப்பை உருவாக்குது, ஆனால் ஒரு கலைஞன் அந்த காலத்துக்கு மீறி உணர்ந்து எதிர்கால சமூகம் எப்படி இருக்குன்றத வந்து ஒரு படைப்பின் வழியாக படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரிடம் கலைஞர் தான் தோழர் பாரஞ்சித். அவருக்கும் வாழ்த்துக்குரிய நன்றிக்குரிய விடைபெறுகிறேன்.
எல்லாரும் பேசணும். அதனால் முதல்ல விழாநாயகன் இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், இசைக்குழுவினர்களுக்கு, பின்னணி பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அது அந்த டீசர் ட்ரெய்லர் பாட்டு எல்லாம் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து 11 வயசில் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்துருக்கிறது வந்து சென்னை பட் ரோடு ஃபுல்லாக கிரவுண்டு சூழ வாழ்ந்துருக்குற ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பட் கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து சென்ட் தாமஸ் மூட்டாளுங்க, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நந்தம்பாக்கம், ஈக்காட்டங்கள் அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சனி ஞாயிறில் அந்த பட் கிரவுண்டில் விளையாடுவாங்க. பிச்சு பூச்சி வச்சுன்னு அதை இன்னொருத்தவங்க விளையாட கொடுக்கறதுல கூட ஒருத்தர் பெரிய பிஸ்னஸாக கூட பண்ண முடியும். அந்த இடத்துல அவ்வளவு கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பீரியடு அந்த கிரிக்கெட் சம்மந்தமானது பல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகுது. அது ஒரு பெரிய சம்பவம், அது பின்னால் இருக்கும் கண்டிப்பாக. நீலம் ப்ரொடக்ஷனால் கண்டிப்பாக அதில் ஒரு மக்களுக்கான அரசியல் பார்வை ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெறும் விளையாட்டாக மட்டும் கடந்து போகாமல் சமீபத்தில் கூட ஒரு பதிவில் பார்த்தேன், அந்த பதிவும் எனக்கு அதை இந்த இடத்துல பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு சென்னை 28 படத்தில் கிரிக்கெட் சார்ந்த ஒரு படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு இன்றைக்கி வந்து இவர் ஒரு ப்ரொடியூசராக மாறி இருக்கிறாரு. அது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து தன்னோட உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு ஒரு மீமாக கூட வந்து யார் போட்டாங்கன்னு தெரியல. அது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஒட்டுமொத்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ப்ளூ ஸ்டார் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நண்பர் சஞ்சித் பிரதர்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அட்டகத்தி வெங்கட் பிரபு அண்ணன் ஒரு நாள் வந்து ஒரு படம் பிப்ரவரி 2012 ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம், பிப்ரவரி ஒரு ஒரு 10 தேதி, ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் இந்த படத்தை வந்து பாருங்கன்னு ஸ்டுடியோ உரியனில் இருக்கும் பொழுது சொல்லியிருக்காரு. அப்போது ஞானவேல் சார், நான் எல்லாம் போய் படம் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து உலகம் பூரா நண்பர் ரஞ்சித்துக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு பெருமை இருக்குது, அட்டகத்தி படத்தோட மிகப்பெரிய முதல் ரசிகன் நான். அட்டகத்தி படத்தை ஒரு ப்ரிவியூவா பார்க்கும் பொழுது ப்ரிவியூங்கிறத மறந்துட்டு எவரி சீன் கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு மிகச்சிறந்த கலைஞன், மிகச்சிறந்த கலைஞன் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறது தான். அந்த அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய கலைஞனை, மிகச்சிறந்த கலைஞனை நமது இண்டஸ்ட்ரிக்கு தந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த அட்டகத்தியிலேருந்து எத்தனை கலைஞர்கள் வந்தாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் பங்கு பெற்ற அத்தனை பேருமே பிற்காலத்தில் மிகப்பெரிய கலைஞர்களாகவும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க. அந்த அட்டகத்தி பிப்ரவரி 17 ரிலீஸ் ஆக இருந்த அட்டகத்தி படம் ஸ்டுடியோரி நிறுவனத்தினால் வாங்கப்படுது. வாங்கிட்டு படம் வந்து பிப்ரவரி 17 ரிலீஸ் பண்ணலை. அந்த படத்தை மிகச்சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த குழுவோட எண்ணமாயிடுச்சு. ஏன்னா மிகப்பெரிய அந்த படம் வாங்கினதில் மிகப்பெரிய விமர்சனங்கள் என்னென்னா, அந்த படத்தை வந்து எனக்கு என்னென்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். நானும் தலையும் கிட்டத்தட்ட அவ்வளவு பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து ஃப்ரேமில் இந்த ஃப்ரேமை எடிட் பண்ணலாமா அப்படின்னா நான் தான் போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஃப்ரேம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பேன். அப்போது அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே நான் வந்து தலைவரை கட்டி பிடிச்சிட்டு, ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்துருக்கீங்க, மிகச்சிறந்த காதல் திரைப்படம், மிகச்சிறந்த அரசியல் திரைப்படம் அப்படின்னேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அட்டகத்தி திரைப்படத்தை காதல் திரைப்படமாக பார்த்தா அந்த ஆங்கிளில் பார்க்கலாம், ஒரு அரசியல் திரைப்படமாக பார்த்தா ஒரு அரசியல் திரைப்படமாக பார்க்கலாம். அப்போது அந்த படம் வெளியானதுக்கு பிறகு நிறைய அந்த 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 படம் வெளியாகிறதே வந்து எப்படின்னா ஆகஸ்ட் 15 தான் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த பீரியடில் நிறைய நானும் அவரும் பேசிகிட்டே இருப்போம். படத்தோட பாடல்கள் வெளியீடாகுது. வெளியானோன்னா பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு வந்து ஆசை ஒரு புல்வெளி வந்து அவ்வளோ பெரிய ஹிட். அந்த நிறுவனம் வந்து அந்த படத்தை வந்து அந்த அளவு எடுத்துட்டு போகணும்னு ஒரு சேனலில் சேனலை ஓப்பன் பண்ணாலே அட்டகத்தியோட விளம்பரம் தான் வந்து நிற்கும். தலைவா
தமிழ்நாடு பூரா உலகம் பூரா அட்டகத்தி உங்களோட படைப்பு வந்து அங்கே நிற்கிது அப்படின்னப்ப அவர் வருத்தத்தோடு ஒரு விஷயம் சொன்னார், உங்களுக்கு தெரியாது நான் பிறந்த ஊரில் பல இடங்களில் டிவி பார்க்குறதே நிப்பாட்டிட்டாங்க கடைசி ஒரு வாரமாக, என்னோட படத்தோட பாடல்களையும் இதையும் திரும்ப திரும்ப பார்க்க முடியாமல் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு மெட்ராஸ். அப்போது நானும் அவரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நிறைய இப்போ ஒரு மெட்ராஸ்க்கு பிறகு ஒரு சின்ன திரைப்படம் பண்ணுவோம், ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் தான் அது, நான் தயாரிப்பாளர் நீங்கள் தயாரிப்பாளராக இருங்க நான் இயக்குனராக இருந்துட்டு பண்ணித்தரேன் எனக்கு பைசாவெல்லாம் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்போ பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட அவரோட வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் கலையை வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு காதலன். நான் அவர்கிட்ட கேட்டேன், தலைவா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க, இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு, அவர் வெற்றி பெற்றதுனால அதை சொல்லலை, அன்னைக்கு ஒரு அட்டகத்தி வெளியாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் அது, ஒரு மிகப்பெரிய அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, நீங்கள் மிகச்சிறந்த கலைஞன், நீங்கள் எத்தனை படம் வேணாலும் எடுக்க முடியும், எத்தனை ஹிட்டு வேணாலும் கொடுக்க முடியும், நாளைக்கு நீங்கள் நினச்சா ஒரு யூனிவர்சிட்டியே கட்ட முடியும், வர்த்தக ரீதியான படங்களை எடுங்க, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய கலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. இது வந்து 2012 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து டைரக்டரா படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல, நான் படம் பண்ணேன்னா என் மக்களுக்கான நான் சொல்ல வந்த அரசியலை சொல்றதுக்கு மட்டுமே நான் இயக்குனராக இருப்பேன், அதை சொல்ல முடியாதுன்னா படம் பண்ணாம கிளம்பிடுவேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது வந்து பாசிபிளான்னு நினைச்சேன், அதை சாத்தியமாக்கி காட்டினார். ஒரு அட்டகத்தி டைம்ல நான் இப்படி ஒரு அரசியலை செய்வேன், இப்படி ஒரு அரசியல் திரைப்படத்தை தான் எடுப்பேன், 2012 சொல்லும் போது இவர் இப்படி சொல்றாரு, இது பாசிபிளா, ஒரு மிகச்சிறந்த கலைஞன், என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டேந்து இருக்கும், இவர் எப்படி அதை வந்து நிரூபிக்க போறாருன்னு நினைச்சேன். மூணாவது படத்துல வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்குனார், அவரோட உயரம் வந்து அது கிடையாது, நான் அதை விட அவர் ஆச்சரியமா பார்க்கிறது, தான் சொல்ல வந்த அரசியலை தான் சொல்றதோட நிப்பாட்டாம அதுக்கு ஒரு மிகப்பெரிய களத்தை அமைக்கிறார் நீலம்னு. எத்தனை எத்தனை கலைஞர்களை வந்து இவர் உருவாக்குறார், நான் வியந்து பார்த்த கலைஞன் நண்பர் ரஞ்சித், மிகச்சிறப்பா மிகப்பெரிய மிகப்பெரிய ஜனநாயகவாதி, எதை பத்தி வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், ஒரு நாள்லாம் வந்து இரவு 10:30 உட்கார்ந்து விடிய காலம் 3 வரைக்கும் அவரோட அலுவலகத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஜனநாயகவாதி இவர் வந்து ஏதோ ஜெயிச்சுட்டு நான் இந்த அரசியலை பேசுவேன் இப்படிதான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலைங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அட்டகத்தின்னு ஒரு திரைப்படம் வெளிவாகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை, நான் சார்ந்த அரசியலை பண்ணுவதற்காக மட்டுமே இந்த படத்தை நான் வந்து திரைத்துறையில் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கார், இத்தனை கலைஞர்களை கொடுத்துருக்கிறார், அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போது ப்ளூ ஸ்டார் படத்தில் வந்து இதோட இந்திய விநியோக உரிமையை வந்து நான் பெற்றிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மிக நேர்த்தியான திரைப்படமாக, எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக, அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்குது. இந்த திரைப்படத்தில் என்னோட சகோதரன் அசோக் செல்வன் முக்கிய லீடாக நடிச்சிருக்காங்க. எனக்கு பிரச்சனையே என்னென்னா என்னோட சகோதரின்னு சொல்லிட்டு கீர்த்தி பாண்டியனை வந்து ரொம்ப நாளாக என்னோடய தங்கச்சின்னு சொல்லிட்டு இருப்பேன், ரொம்ப நாளாக தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அசோக் செல்வன், அவங்க ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் ஆகிட்டாங்க, நிறைய நேரத்தில் அவங்கள என்ன மாதிரி பேசுறதுனே எனக்கு தெரியாது, ஃபோனில் பேசினா கூட இந்த பக்கம் தங்கச்சி அந்த பக்கம் தம்பி அப்படின்னு என்னால் பேசுறதுக்கு சிரமமாக இருக்குது, ஒரு மாதிரி அவ்வளோ பேஷனேட்டான ஹீரோ அண்ட் ஹீரோயின். சமீபத்தில் கண்ணகின்னு ஒரு திரைப்படம், ஒத்தையாளா அந்த அவங்க கீர்த்தி பாண்டியன் வந்து அந்த படத்தை எடுத்து கொண்டாடணும்னு நினைச்சாங்க.
சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம்ண்ணா, அப்படி ஒரு படம்ண்ணா, அவ்வளோ ரசித்து ரசித்து எடுத்திருக்காங்க, ரசித்து ரசித்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி படத்தை பற்றி அவ்வளவு பேசிகிட்டு இருப்பாங்க. தம்பி அசோக் செல்வன் அவரோட இரண்டு படங்கள் முன்னாடி வெளியிட்டிருக்கேன். முதல் படம் ஓமை கடவுளே, இரண்டாவது படம் போர்த்தொழில், மூன்றாவது படம் ப்ளூ ஸ்டார் ஹாட்ரிக். நாங்கள் ரெண்டு பேருமே ஹாட்ரிக் சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். சாந்தனு பிரதர், பிருத்திவிராஜ் பிரதர் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க, அருண் பிரதர் எல்லாம் எல்லாம் டீமாகவே டீமாகவே நம்ம அட்டகத்தி டைமில் எல்லாம் நம்ம ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் தம் பிரதரோடு அவ்வளவு பேசிகிட்டு இருப்போம். ஒரு மாதிரி ஒரு குழுவாக குழுவாக பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இதை விட ஒரு பாசிட்டிவான படம் வராது, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை இந்தியா முழுவதும் எந்த அளவு மிகச் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எனது நிறுவனம் செய்யும். நன்றி.